ஹாய் எவ்ரிவன், இப்போ நம்ம ஆவரேஜ் டாபிக் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் டாபிக் ஆல்ரெடி இன்ட்ரக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தான் கான்சிகூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னென்னு புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆனால் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி அண்ட் டி ஆர் ஃபோர் கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். நாலு கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்னு அர்த்தம். The average of four numbers is 65. Actually, நான் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா 1, 2, 3, 4 and 5 இப்படி வரிசையாக அஞ்சு நம்பர் இருக்கு, அஞ்சு கான்சிகூட்டிவ் நம்பர் இருக்கு அப்படின்னா மிடில் நம்பர் இஸ் த ஆவரேஜ்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ குவெஸ்டின் பாருங்க, கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் நாலு இருக்கு, வரிசையாக நாலு ஈவன் நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 65 கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை எப்படி சால்வ் பண்ணலன்னா, இப்போ மிடில் நம்பர் இஸ் த 65 தெரிஞ்சிருச்சு, ஆனால் கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர், ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 64 இருக்கும், அடுத்து இருக்க நம்பர் 66 இருக்கும். நாலு கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி 62, இதுக்கு அடுத்து 68. இந்த நாலு தான் கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், 1, 2, 3 and 4. நாலு கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் ஏபிசிஎன்டி. இதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு, கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன க்வெஸ்சன் பாருங்க, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஏஎன்டி, ஏவும் டியும் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 62 into 68 இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன். இப்போ நம்ம அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, த ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்பர் 22. அஞ்சு கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர் நம்பர் 22 ஸ்டார்ட் ஆகிற நம்பர், அதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 22 அஞ்சு கான்சிகூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், 22, 24, 26, 28 and 30, இதோட ஆவரேஜ் என்ன, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர்னா ஆவரேஜ் இஸ் த மிடில் நம்பர். ஆன்சர் இஸ் 26. இதுதான் நம்மளோட செகண்ட் சம்மோட சொல்யூஷன். தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் இஸ், The average of A, B and C is 26 years. If the average age of A and C is 29 years, then what is the age of B in years? என்ன கேட்டிருக்காங்க, A, B and C உடைய ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 26 கொடுத்துருக்காங்க. A plus B plus C is equal to 26. ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மூணையும் ஆட் பண்ணி டிவைட் பை த்ரீ, டோட்டல் கவுண்ட் எவ்வளோ அதை பண்ணியிருக்கோம், அதுதான் ஆவரேஜ் நமக்கு. மூணை ஆட் பண்ணி டிவைட் பை த்ரீ பண்ணணும், 26 வருதுன்னு சொல்லி க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏஎன்சி இஸ் 29 இயர்ஸ், தென் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் பி இன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இந்த த்ரீ இந்த செட் பண்ண போனோம்னா 78 ஆகும், 26 × 3 = 78 ஆகும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் 78. அதே மாதிரி இந்த 2 இங்கே கொண்டு வந்தோம்னா 58 ஆகும். ஏ பிளஸ் சி இஸ் 58. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஏவும் சியும் 58 சொல்லிட்டாங்க. ஏ பிளஸ் சி அப்படின்றப்ப கொண்டு வந்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணலாம், பிளஸ் வந்து இந்த பக்கம் வரப்ப மைனஸ் ஆகிடும், அப்போ பி மட்டும் நமக்கு கிடைச்சிடும். பி இஸ் ஈக்குவல் டு 78 மைனஸ் ஏ பிளஸ் சி. A plus C value வந்து 58. ஸோ பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ். இதான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ நம்ம அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த் க்வெஸ்சன், த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ மேன் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 months இஸ் ₹3,600 அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 7 months இஸ் ₹3,900. இஃப் ஹீ சேவ்ஸ் ₹8,700 டியூரிங் த இயர், ஹிஸ் ஆவரேஜ் இன்கம் பர் மந்த் இஸ். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு 5 months ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5 months கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா 5 × 3600. இது வந்து ஃபஸ்ட்டு 5 months மொத்த எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து நெக்ஸ்ட் 7 × 3900, இது வந்து அடுத்த 7 months மொத்த எக்ஸ்பெண்டிச்சர். இது எல்லாமே ஆவரேஜாக அங்கே கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில். நமக்கு டோட்டல் வேல்யூ வேணும்னா இன்டூ பண்ணிடுவோம். 5 × 3600 = 15,000, 18,000 வரும். இங்க பாத்தீங்கன்னா 28,000 7,000
சாரி 700 குறைக்கணும். இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். இது எக்ஸ்பெண்டிச்சர். இஃப் ஹி சேவ்ஸ் ருபீஸ் 8700, மொத்த இயர்லியும் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கானா? 8700 அவன் சேவ் பண்ணிருக்கான். இது வந்து மொத்த இயருக்கான எக்ஸ்பெண்டிச்சர், இது மொத்த இயருக்கான சேவிங்ஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அவனோட மொத்த சேலரி கிடைச்சிடும், அவனோட இயர்லி சேலரி கிடைச்சிடும், ஒரு வருஷத்துக்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா, ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 28,000, 36,000, 46,000, 54,000 வரும். இது ஒன் இயருக்கான சேலரி. இப்போ இதுவே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் இன்கம் பெர் மந்த். பெர் மந்த்னா டிவைட் பை 12. 112 இஸ் 12, 412 இஸ் 48, கேரிங் 6 45,000. பெர் மந்த்துக்கு ருபீஸ் 4,500 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5th question. The sum of 3 numbers is 98. மூணு நம்பரோட சம் பார்த்தீங்கன்னா 98. இஃப் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர் இஸ் 2:3. இப்போ நான் 2:3 எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு நம்பர் வந்து நம்ம எக்ஸால் ரேஷியோ இருக்கப்போ எப்பவுமே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் இஸ் 5:8. செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் ரேஷியோ 5:8. தென் த செகண்ட் நம்பர் இஸ், செகண்ட் நம்பர் என்ன, அதான் நமக்கு இப்போ கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ நம்ம ரேஷியோ மூணையும் ஈக்குவேட் பண்ணணும். என்னன்னா 1:2, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் மூணையும் ஈக்குவேட் பண்ணணும். என்ன பண்ணலன்னா 2:3, இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், 1, 2, 3 மூணு நம்பரோடது நமக்கு வேணும். நமக்கு இந்த மூணும் வேணும். இப்போ 2:3 ஃபர்ஸ்ட் டு செகண்ட்க்கும், 5:8 செகண்டுக்கும் தேர்டுக்கும். ஸோ இங்க முன்னாடி இந்த நம்பர் இருக்குல்ல, இதை அப்படியே இங்க எழுதிக்கோங்க, இந்த நம்பரை அப்படியே இங்க எழுதிக்கோங்க. இப்போ என்னன்னா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம், 2 × 5 = 10, 3 × 5 = 15, 3 × 8 = 24. இதான் நமக்கு இப்போ மூணு நம்பருக்கு உண்டான ரேஷியோ, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர், இந்த மூணுக்கு உண்டான ரேஷியோ. இப்போ நான் என்ன சொன்னேன், ரேஷியோல இருந்துச்சுன்னா எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கலான்னு சொன்னேன். 10x = 15x = 24x. இந்த மூணையும் ஆட் பண்ணலாம். சம் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 10x + 15x + 24x எவ்வளோ வருதுன்னா 49x. சம் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் இஸ் 98. 49x = 98. x = 98/49 which is 2. x value பார்த்தீங்கன்னா 2. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் நம்பர் மட்டும் கேட்டிருக்காங்க. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 15x. 15x-னா x value 2. Second number is 30. இதான் நமக்கு உண்டான சொல்யூஷன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோட லாஸ்ட் சம், 6th சம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல். க்வெஸ்சன் பாருங்க, த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்டு பை 120 கேண்டிடேட்ஸ் வாஸ் 35. 120 கேண்டிடேட்டோட ஆவரேஜ் மார்க் 35-னா அப்போ 120 கேண்டிடேட்டோட மொத்த மார்க் எவ்வளோ வரும், 120 × 35. இதுதான் 120 கேண்டிடேட்டோட மொத்த மார்க். ஆவரேஜ் வந்து 35. ஒருத்தர் எடுத்துக்க மார்க் 35-னா 120 கேண்டிடேட் எடுத்துக்க மார்க் 120 × 35 பண்ணுவோம். ஆன்சர் பார்க்கலாம். 35 × 2 = 70, கேரிங் 7, 35 × 1 = 42. இதுதான் 120 கேண்டிடேட் எடுத்திருக்க மொத்த மார்க். அடுத்து பாருங்க, இஃப் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் பாஸ்ட் கேண்டிடேட் வாஸ் 39 and that of failed candidate was 15. First of all, passed candidate நம்ம x னு வெச்சுக்கலாம், failed candidate y னு வெச்சுக்கலாம். மொத்த நம்பர் ஆஃப் candidate 120. அதாவது இந்த passed failed ரெண்டு சேர்த்து 120 பேர் இருக்காங்க. அதான் நமக்கு given. ரெண்டு சேர்த்து 120 பேர் இருக்காங்க. அடுத்து பாருங்க, if the average marks of passed candidate was 39. Passed candidate வந்து x, அவங்க வந்து 39 மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபெயில்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒய், அவங்க வந்து 15 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா நம்மளோட மொத்த மார்க் கிடைச்சிடும். மொத்த மார்க் என்ன, 4,200. அதாவது 120 கேண்டிடேட் வாங்க ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க.
இதுதான் நம்மளோட மொத்த மார்க். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்த மார்க் கிடைச்சிரும். அதனால இப்படி சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது 39 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 39x பிளஸ் 39y இஸ் ஈக்குவல் டு 39 × 120. இப்போ பார்க்கலாம். இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடுங்க. மைனஸ் மைனஸ் அண்ட் தென் இங்கே மைனஸ். இதுவும் இதுவும் இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 24y இஸ் ஈக்குவல் டு 4 × 120, 480. சிஸ் 1 2, y வேல்யூ 20. ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் இஸ் 20. இப்போ பாசிட்டிவ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 100. இந்த y எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் கேண்டிடேட் கிடச்சிரும். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ பாஸ் தி எக்ஸாமினேஷன் வாஸ் x ஈக்குவல் டு 100. இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. உடனடியாக உங்களுக்கான அப்டேட்கள் கிடைக்கணும்னா.